ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு அழகிய கிராமம் இருந்ததுங்க. அந்த கிராமத்தில் ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அந்த ஊர் வழக்கத்தின்படி எப்படி அப்படின்னு சொன்னால், ராஜாவாக இருந்தவங்க 5 வருஷம் கழித்து ராஜா இதிலிருந்து பதவியிலேருந்து நீங்கிடணும். நீங்கின உடனே அந்த ராஜாவை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆற்றை கடந்து அந்த சைடு போனால் ஒரு நல்ல காட்டு விலங்குகள் இருக்கிற இடம் இருக்கும். சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல கொண்டு அந்த ராஜாவை விட்டுருவாங்க. அந்த ராஜாவை காட்டு மிருகங்கள் எல்லாம் சாப்பிட்ரும். இதுதான் அவரோட வழக்கம். உடனே அந்த ஊருக்கு ராஜாவாக வர்றதுக்கு எல்லாருக்குமே பயம், எவனையாவது நம்மளையே எடுத்துக்கிடுங்களேன், நல்ல ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய் சாவுன்னு சொல்லி கொண்டு விட்டா யாராவது போவோமா? அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு பயம். செல்லவங்க என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க, ஒரு 2-3 வருஷம் வாழ்ந்துட்டு ஐயோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டினா அந்த இருக்கும்போதே நிறைய பேர் மறிச்சிருவாங்க. அப்படி அப்படிலாம் நடந்திருக்கு. ஆனால் அங்கே கொண்டு விட்டுட்டு காணாமல் போனவங்களும் இருக்காங்க. பிழைச்சிருவாங்களா இல்லை செத்துருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த காட்டு மிருகங்கள் இவங்க கொண்டு உடையும் ஆண் ரெடியாக இருக்கிற மாதிரி காட்டில் கொண்டு விட்டுருவாங்க. அதனால இங்கே அவங்க பேர் ராஜாவா ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் பேர் ஸ்டீஃபன். அவர் வந்து ஒரு ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் உள்ளவர். ஆண்டவருக்காக அவர் வைராக்கியமாக இருக்கிறவர். அவர் இசப்பா நான் போகிறேன், நீங்கள் தான் என்னையை காப்பாற்றணும், நீங்கள் தான் எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் நீங்கள் கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜாவை போயிட்டார். ராஜா வாழ்க்கை சரியான ராஜா வாழ்க்கை. ராஜான்னா எப்படி, அவரை கம்பீரமாக வச்சாங்க, நல்லா எல்லாம் கொடுத்தாங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. அவரை 5 வருஷம் கழித்து வழி அனுப்பச்சில் அந்த ஊர் வழக்கத்தின்படி ராஜாவுக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. எப்படின்னா தங்க கட்டி, தங்கம், பணம், காசு எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் அவர் காட்டுக்குள்ளே போயிட்டு விலங்குகளால் அடித்து தின்னாலும் சரி, சப்போஸ் அதுலேருந்து அவர் தப்பிச்சு போனால் அவரோட லக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஆனால் யாருமே தப்பிச்ச மாதிரி அந்த ஊரில் தெரியலையா. ஆனாலும் அவர் அனுப்பும்போது ராஜா எப்படி அனுப்பணுமோ அதை மாதிரி தான் அனுப்புவாங்க. ஒன்று, அவருக்கு 5 வருஷம் ஆச்சு. அவர் அனுப்பும்போது அவர் இறக்கி விடுற அந்த படகோட்டிக்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், இன்னும் பெரிய ராஜா வாழ்க்கை வாழ போகிறேன், நீ வேணால் என் ஊருக்கு வந்துடுறியா இந்த இடத்துக்கு அப்படின்னோடனே, என்னையா சொல்கிறீங்க, நானும் காலங்காலமாக நான் எல்லா ராஜாவையும் இறக்கி விட்டுட்டு நாங்கள் அத்து பிடிங்கி ஓடி வந்துடுவோம், அங்கே வந்து மிருகங்கள் தான் இருக்கும், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு திங்குற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்களே, இந்த 5 வருஷத்தில் என்ன அப்படி நடந்தது என்னன்னு தெரியல அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், இந்த 5 வருஷத்தில் நான் உள்ளே வந்த உடனே முதல்ல அந்த காட்டை வந்து நல்ல உழுது நல்ல விளைச்சலை உண்டாக்கிட்டேன், நல்ல பயிர் வகைகள் தானியங்கள்லாம் போட்டு நான் விளைச்சலை உண்டாக்குனேன், 10,000 பேருக்கு வேலை கொடுத்தேன், வேலை கொடுத்து அதை வந்து நல்லா ஆக்கிட்டேன், அதுக்கப்புறம் அதை நல்லா ஊரில் நிறைய வீடு கட்டுற விவசாயிகள் இன்ஜினியராக இறக்குனேன், இறக்கி இன்ஜினியர் ஆக்கிட்டேன், திருப்பி மறுபடி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை, அங்கே நல்ல தொழில்கள் எல்லாம் தொடங்கி அரசாங்க வேலையும் கொடுத்தாச்சு, இப்போ அந்த ஊர் நல்லா டெவலப் ஆகி அது காடாக இல்லை நல்ல ஊராயிட்டு, உங்கள் ஊர் மக்களுக்கு அது தெரியாமல் அப்படியே இருக்காங்க. இப்போ நான் போனானாலும் நான் தான் ராஜா, உனக்கு அங்கே வேலை கிடைக்கிறனாலும் ரெடியாக இருக்குது, நீ அங்கே வந்து இருக்கலாம், யாரும் அந்த காடு காடாக இருக்காது, ஃபாரஸ்டரை விட்டு எல்லா மிருகங்களையும் நான் சுட்டு தள்ளிட்டேன், சுட்டு தள்ளிட்டு தான் இதை அவ்வளோ பண்ணுனேன், இப்போ வந்து பாறேன் அப்படின்னோடனே அவன் வந்து பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்காங்க, அவ்வளோ நல்லா ஆக்கிட்டு அவருக்கு அந்த ராஜாவுக்கு மந்திரியா அவரே இவனையே நியமிச்சிட்டாரான் அந்த ஊரில். அவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து அவர் ராஜ வாழ்க்கை வாழலைனாலும் அந்த ஊர் மக்களுக்காக ஒரு வேலையாகி நல்லா இருந்தாராம். இதே போலதான் வாழ்க்கையில் நம்மளுக்கும் நிறைய சோதனைகள் வரும். நம்ம ஒரு இடத்துல போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய ஒரு வேலைக்கே போயிட்டீங்க அப்படின்னா கூட, ஐயையோ இதில் போய் சேர்ந்துட்டோமே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் நினைக்கிற நிறைய ஆஃபீஸில் ஓனரோட டார்ச்சல் அப்படி இருக்கும். சில இடத்துல சில கம்பெனிகளில் அப்படிலாம் நிறையா நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படி தானே. ஆனாலும் உங்களுக்கு அது கடைசியில் ஒரு வெற்றியாக முடியும். நம்மளுக்குன்னு ஒரு லக்குன்னு நம்ம நினச்சிக்கிடணும். நம்ம ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கார், நம்ம ஆசீர்வதிப்பார். நானும் என்னுடைய வாழ்க்கையில் அதான், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கார், அவர் ஆசீர்வதிப்பார்.
பிலிப்பியர் 3:14 நீங்க வாசித்து பாருங்க. நமக்குன்னு ஒரு இலக்கு நம்ம நினைச்சு வச்சுக்கணும், நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஆக போறோம். நம்ம என்னத்த நான் அன்னைக்கு கூட ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்பீங்க கதை, என்னடா இவன் இன்னும் காணுமே அப்படின்னு கூட சில பேர் ஃபோன் பண்ணீங்க. ஆனால் அது நான் பெற சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நானும் சோர்ந்து போயிட்டேன், சோர்ந்து போய் ஐயோ என்னடா நம்மளுக்கு இப்படி ஆகிட்டே அப்படி ஆகிட்டேன் அம்மா அவ்வளோதானா அப்படின்ட்டு, என்னத்த வாழ்க்கை என்னத்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் பையனே, என்னத்த நீங்களாம் எப்படிலாம் வரப்போறீங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளோ ஆசீர்வதிக்க போகிறார், நீங்கள் ஏத்த சோர்ந்து போகிறீங்க போகிறத எனக்கே ஐயோ நம்மளே சோர்ந்து விட்டோமா, நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யார் மூலமாக தான் ஆண்டவர் நம்மளுக்கு பேசுவார். நம்மளை வந்து ஆண்டவர் நினைத்திருக்கார், ஆண்டவர் நினைத்திருக்கார், அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நமக்குன்னு ஒரு லக்கை நோக்கி நம்ம தொடரலாம், சரியா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தம் பண்ணியவர், வாக்கு மாறாதவர், சோர்ந்துடுவாதீங்க. ஓகே பாய்.